அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 14 மற்றும் 15 இரண்டு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து அப்படின்ற பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாமுகளுக்குமே பயன்படக்கூடிய வகையில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எவ்வளோ டெப்த்தாக ஆழமாக எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வகையில் நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்ற எங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். தேசிய அளவிலான குதிரை ஏற்ற போட்டி வந்து எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் உள்ள டெக்கான்பூர் அப்படின்ற பிளேஸில் தான். தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டி எங்கே நடைபெற்றுச்சு? மத்திய பிரதேசத்தில் உள்ள டெக்கான் நகர் அப்படின்ற டெக்கான்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெருநகர காவலுடைய குதிரைப்படை அவங்க வந்துட்டு வெற்றி பெற்றுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. இதில் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சென்னை பெருநகர காவல் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த பெருநகர காவல் படி வரலாற்று வந்து 2018 தான் வந்துட்டு இந்த குதிரை ஏற்ற அணி வந்து ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்து முதல் பரிசு எவ்வளோ அப்படின்னா 500,000, இரண்டாவது பரிசு 300,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். பள்ளிகளில் வந்துட்டு சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் வந்து எங்கே வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சியில் தான் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு. யார், மேயர் பிரியா அவர்கள் இருப்பாங்களே, அவங்க வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது எதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டுச்சுன்னா, நிர்பயா நிதி அப்படின்ற ஒரு இது இருக்குது. நிர்பயா பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு திட்டம் தான் இது. அதன் கீழ் வந்துட்டு 4.67 கோடி செலவில் 25,474 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்பெறும் வகையில் மாதத்திற்கு 10 அப்படின்ற வீதம் வந்துட்டு 26.59 லட்சம் நாப்கின்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த தேர்ட் க்வெஸ்சன், எத்தனை பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு வந்துட்டு தமிழக அரசு வந்து இப்போ தடை விதித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தான் வந்துட்டு தமிழக அரசு வந்து இப்போ தடை வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டனாக இருக்கும். ஓகேங்களா, மோனோக்ரோபாஸ், ப்ரோஃபினாபாஸ், சப்கேட், சைபர் மைத்ரின், கலந்த குளோரல் பிரிபாஸ் அப்படின்றது. ஓகேங்களா, இது எத்தனை நாள் வந்து இப்போ தடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 60 நாள்களுக்கு தடை செஞ்சுருக்காங்க. இது வாழ்நாள் தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா, அடுத்தது நான் ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் வந்து ஓடிடி சேவையை வந்துட்டு வழங்கும் முதல் மாநிலம், அதாவது வந்துட்டு டிவி இருக்கலாம், கேபிள் டிவி இருக்கலாம், அதில் வந்து ஓடிவி சேவையை வழங்கும் முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரளா தான் வந்துட்டு இந்தியாவிலே ஓடிடி சேவையை வந்து வழங்கிய முதல் மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஓகேங்களா, இதில் தமிழ்நாடு சார்ந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007 வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த 2017 தான் வந்து டிஜிட்டல் உரிமம், அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கான டிஜிட்டல் உரிமம் 2017 தான் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், நீடித்த நகர்ப்புற உட்கட்டமைப்பு நிதி உதவி திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு வந்துட்டு எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் வந்துட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியின் நாட்டில் இருக்காங்க. ஜெர்மன் நாட்டோட தான் வந்துட்டு ஜெர்மன் வங்கியோட ஆக்சுவலாக வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த நீடித்த நகர்ப்புற உள்கட்டமைப்புக்காக வந்துட்டு முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலைக்கு 1969.47 கோடியும் இப்போ மூன்றாம் கட்டக்காக தான் வந்துட்டு இவங்க 4,250 கோடி வந்துட்டு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. 6வது க்வெஸ்சன், தேசிய நீர் மேம்பாட்டு முகமை அமைப்பினுடைய 36வது கூட்டம் எங்கே நடந்துச்சு? தேசிய நீர் மேம்பாட்டு முகமை அமைப்பினுடைய 36வது கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ஆப்ஷன் பி, டெல்லியில் தான் வந்து நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, இதில் வந்து இது மட்டுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நதிநீர் இணைப்புக்கான சிறப்பு குழுவினுடைய 20வது கூட்டமும் இதே டெல்லியில் தான் நடந்திருக்கு. நதிநீர் இணைப்புக்கான சிறப்பு குழுவினுடைய 20வது கூட்டமும் வந்து இங்கே டெல்லியில் தான் நடந்துள்ளது. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் 7வது க்வெஸ்சன், இந்தியா வந்து மருத்துவ ஆராய்ச்சி மையத்தினுடைய தரவுகளின் அடிப்படையில் 2022 புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை. இது ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு சோசியல் இஷ்யூஸில் இதை எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேட்டாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்தியா மருத்துவ ஆராய்ச்சி மையத்தினுடைய தரவுகளின்படி 2022 புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2022 அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
14,61,427 பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 21 எவ்வளோ? இது 22, ஓகேங்களா? இது 22 டேட்டா, இது வந்து 21 டேட்டா. எப்படின்னா 14,26,447, இது வந்து 2020 டேட்டா. 13,92,179 அப்படின்றது 2020 டேட்டா. அப்போ இந்த 8,08,555 அப்படின்றது புற்றுநோயினால் 2022 காலக்கட்டத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறிக்கிறது. இந்த டேட்டாலாம் மெயின்ஸ்க்கு பயன்படும், எழுதி வச்சுங்க. இப்போ 2022 14,61,427 டே பை டே இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்கிறது, இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசப்பட்டுள்ளது. அடுத்த 8th கொஸ்டின், உச்சநீதிமன்ற நீதிபதியாக எத்தனை பேரை நியமிக்க வந்து கொலிஜியம் வந்து பரிந்துரை செஞ்சுருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் பி வந்து 5 பேரை கொலிஜியம் தான் பரிந்துரை செஞ்சது. கொலிஜியம் அப்படின்ற அமைப்பு என்ன அப்படின்னா, நீதிபதிகளை வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் வந்து யார் யார் அப்படின்னு பாருங்கள், பங்கஜ் மித்தல் அப்படின்றவர் ராஜஸ்தானை சார்ந்தவரும், சஞ்சய் கரோல் அப்படின்றது பீகார் மற்றும் பாட்னாவை சார்ந்தவரும், பி வி சஞ்சய் குமார் அப்படின்றவர் மணிப்பூரை சார்ந்தவரும், அசானுதீன் அமானுல்லா பாட்னாவை சார்ந்தவரும், மனோஜ் மிஸ்ரா அப்படின்றது அலகாபாத். இவங்க 5 பேரை தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறது. இதில் நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த டோட்டலாக உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 34. மேபி இவங்க 5 பேர்த்த வந்து இதில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நம்பிக்கை 33 வந்து அது மாறும். இன்னும் ஒரே ஒரு மச்சம் தான் மிச்சம் இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது நம்ம எஸ்டர்டேவே பார்த்தோம், G20 முதல் நிதிசார் கூட்டம் வந்து எங்கே நடைபெறப் போகிறது அப்படின்னா, ஆப்ஷன் பி பெங்களூரில் தான் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா, நிதி வரை வழிமுறை தொடங்க 40 கூட்டங்கள் வரைக்கும் இந்த மாதிரி நிதிசார் கூட்டங்கள் வந்துட்டு இப்போ 40 கூட்டங்கள் வரை நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் G20 இது வந்து December 1 இந்தியா வந்து தலைமை பொறுப்பை வந்து ஏற்றுந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த GDP வந்து 85%, உலக வர்த்தகம் அப்படின்றது 75%, மக்கள் தொகை அப்படின்றது 2/3 வந்து மக்கள் தொகை வந்து இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு அஃபீஷியலாக இந்தியா இப்போ தலைமை ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இந்தியா தான் வந்துட்டு இந்த தலைமை கூட்டத்தை டெல்லியில் வந்து நடத்த போகிறாங்க, தலைமை பொறுப்பேற்று அதற்கான ஒத்திகைகள் வழங்கும் மொத்த திட்டங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கூட்டங்கள் நிதிசார் கூட்டமாக இருக்கட்டும், நிதிசார் கூட்டம் அண்ட் வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க, அடுத்து மாநில ஆளுநர்களுடைய வந்து கூட்டங்கள்லாம் போடப்பட்டிருந்துச்சு, அதன் அடிப்படையில் நிதிசார் கூட்டமும் 40 கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அந்த G20 மாநாடு என்ன கோலில் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, 1 Earth 1 Family 1 Future அப்படின்ற கோல். அதே மாதிரி மத்திய, அதே நம்ம சொன்னோம்ல ஒவ்வொருத்தரை வச்சு கூட போகிறாங்க, அதே மாதிரி மத்திய வங்கியினுடைய ஆளுநர்கள் இருப்பாங்களா அவர்களோட கூட்டம் வந்து அடுத்த ஆண்டுக்கான February 23 முதல் 25 வரைக்கும் நடக்க போகுது, ஓகேங்களா? அடுத்தது 2009 2009 பின்னர் பிறந்தவர்கள் சிகரெட் விற்க தடை அப்படின்ற விதித்துள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, ஓகேங்களா? சிகரெட் விற்க தடை இல்லை, பிடிக்கவுமே தடை, ஓகேங்களா? விற்க மற்றும் பிடிக்க, அதாவது சிகரெட் குடிக்கவும் தடை. அதாவது 2029 பின்னாடி நீங்கள் பிறந்தவர்களுக்கு, இப்போ 2008 முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா அவங்க குடிச்சிக்கலாம், பட் 2009 அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இனிமேல் வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது அப்படின்ற தடை விதித்துள்ள நாடு எதுனா, ஆப்ஷன் பி நியூசிலாண்டு. இவங்க என்ன ஒரு முக்கியமாக அதில் வைக்கிறாங்கன்னா, எதற்காக இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, இதுதான் முக்கியம், 2025 வந்து புகைப்போர் இல்லாத நாடாக வந்துட்டு மாற்றணும் அப்படின்றத இவங்களுடைய மெயின் இலக்காக வந்துட்டு சொல்லப்படுகிறது, ஓகேங்களா? 11th கொஸ்டின், தேசிய சித்த மருத்துவ மாநாடு வந்து எங்கே தொடங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி சென்னை. தேசிய சித்த மருத்துவ மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது, ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம தெரியும் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. நம்மளுக்கு அது எது இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றனால தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களினுடைய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 35 உயர்ந்திருக்கு. இவருக்கு என்ன துறை வழங்கப்பட்டிருக்கு, இளைஞர் நலர் மற்றும் விளையாட்டுத்துறை வந்து வழங்கப்பட்டிருக்கு. இவரோடய சேர்த்து 10 அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மணிராஜ் அப்படின்றவர் யார் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினுக்காக ஒரு ஆஃபீஸர் போடப்பட்டிருக்காரு, குரூப் 1 டெபுட்டி கலெக்டர் வந்துட்டு போடப்பட்டிருக்காரு, அவர் பேர் தான் மணிராஜ், ஓகேங்களா? அதேமாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சரவையில் எத்தனை அது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா
10வது இடம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த இதில் வந்துட்டு ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு 234 தொகுதிகள் இப்போ இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாடு அப்படின்னு இல்லை, அந்த நாடாளுமன்றமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அமைச்சர்கள் இன்றைக்கி எத்தனை சதவீதத்துக்கு வந்து மிகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% வந்து மிகக்கூடாது அப்படின்றது ஒரு ஃபேக்ட், குவாலிட்டி ஓரியன்டாக கூடுதலாக வந்து 64000 H2B விசா வந்துட்டு வழங்க யூஎஸ்ஏ முடிவு அப்படின்ற ஒரு டீட்டெயில். அதே மாதிரி யூவாங் வாங் பி இந்திய பெருங்கடல் வெளியேறிய சீன உளவு கப்பல் அப்படின்றாங்க. அதாவது வந்து நம்மளுக்கு தெரியும் அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இப்போ இந்தியா விசஸ் சீனா வந்து சில ஃபைட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? December 9 அந்த மாதிரி. இதில் என்ன நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய பெருங்கடலில் உளவு பார்க்க வந்து சீன கப்பல் வெளியேற்றப்படுகிறது. அதில் என்ன இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக அப்படின்னா அந்த கப்பலினுடைய பெயர் யுவாங் வாங் வி அப்படின்ற கப்பல். ஓகேங்களா? அதே மாதிரி ஓய்வுதாரர்களுக்கு பென்ஷன்ஸை வாங்குவாங்களா அவங்களுக்கு வாழ்நாள் சான்று வந்து முக அடையாளத்தை வைத்து வழங்கப்படுவதாக சொல்லியிருக்கு. எத்தனை பேருக்கு அப்படின்னா 3 லட்சம் பேருக்கு வந்துட்டு இது மக்களவையில் இந்த தகவல் வந்து கூறப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்தது சர்க்கரை உற்பத்தி வந்து எத்தனை லட்சம் டன் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 லட்சம் டன் அதிகரிச்சிருக்காத ஒரு டீட்டெயில் சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகத்தில் உள்ள பெலகாவி அப்படின்ற மாவட்டத்தில் மராத்தி பேசும் மாலும் 814 கிராமங்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் டீட்டெயில் சும்மா நோட் பண்ணிச்சுங்க. அதே மாதிரி இது இம்பார்ட்டன்ட், நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினம் அப்படின்றது 2001 December 13 நாடாளுமன்றத்தில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. ஓகேங்களா? அதில் வந்துட்டு 5 காவலர்கள் வந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது கல்விக் கொள்கை வடிவமைக்க குழு வந்து தா முருகேசன் தான் இது ஹெட்டு, 13 பேர் குழு. மத்திய அரசு வந்து மும்மொழி கொள்கை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா, அதை எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு என்ன அப்படின்னா நாங்களே எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொள்கை டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் தலைமையில் குழு வந்து போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல அருணாச்சல பகுதியில் சீனாவோட ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எந்த பகுதி அப்படின்னா அருணாச்சலம் தவாங் பகுதியில் உள்ள யாங்சி அப்படின்ற இடத்துல தான் சீனாவும் இந்தியாவும் வந்து இப்போ தாக்கல் போயிட்டுருக்கு. December 9 காலக்கடந்த ஒரு தடவை நம்ம ரிவிஷன் மட்டும் பண்ணிடலாம். தேசிய அளவிலான குதிரை ஏற்ற போட்டி மத்திய பிரதேசத்தில் டெக்கான்பூர். சென்னை பெருநகர காவல் குதிரை ஏற்ற வரலாற்றில் 2018 குதிரையேற்றணி உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட் ப்ரைஸ் 5 லட்சம், 2nd ப்ரைஸ் 3 லட்சம். பள்ளிகளில் சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் வந்துட்டு எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னா சென்னை மாநகராட்சி பிரியாதா தொடங்கி வச்சிருக்காங்க. நிர்பயா நிதி பெண்களின் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 4.67 கோடி வந்து வழங்கப்பட்டிருக்கு. 25,474 ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு டோட்டல் வந்து 26.59 லட்சம் நாப்கின்ஸ் வழங்கப்படுகிறது. எத்தனை பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தமிழக அரசு தடை விதித்திருக்காங்கன்னா 6. அது என்னென்ன? மோனோ குளோரோபால்ஸ், புரோபினாபாஸ், செப்கேட், சைபர் மெத்ரின் கலந்த குளோபர் பிரிபால். 60 டேஸ் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே ஓடிடி சேவை வழங்கிய முதல் மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். அரசு கேபிள் டிவி நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணது 2007. அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு 2017 டிஜிட்டல் உரிமம் வழங்கப்பட்டது. நீடித்த நகர்ப்புற உள்கட்டமைப்பு நிதியுதவி திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு எந்த நாட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அப்படின்னா ஜெர்மனி. முதல் நிலை மற்றும் 2nd நிலை 1969.47 கோடியும் 3rd நிலை 4,250 கோடியும் ஜெர்மன் வங்கி. தேசிய நீர் மேம்பாட்டு முகமைப்பின் 36வது கூட்டம் வந்துட்டு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லியில் தான் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? தேசிய நீர் முகமையம் டெல்லியில் தான் நடைபெற்றுச்சு. இது மட்டும் இல்லை, நதிநீர் இணைப்புக்கான சிறப்பு குழுவினுடைய 20வது சிறப்பு கூட்டமும் டெல்லியில் தான் நடைபெறுச்சு. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் தரவுகள் அப்படி 2022 புற்றுநோய் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை என்னென்னா 14,61,427. இது வந்து இந்த ஆப்ஷன் பி வந்து 2021க்கானது, ஆப்ஷன் சி வந்து 2020க்கானது. இந்த 8 லட்சத்தி அப்படின்றது ஆப்ஷன் டி வந்து இறப்புகளின் எண்ணிக்கை 2022. உச்சநீதிமன்ற நீதிபதியாக எத்தனை பேரை வந்துட்டு இமைக்க கொலுஜியம் பரிந்துரை? 5 பேர். யார் யார் அப்படின்னா பங்கஜ் மித்தல் அப்படின்ற ராஜஸ்தான், சஞ்சய் கரோல் பீகார் மற்றும் பாட்னாவை சார்ந்தவர், பி வி சஞ்சய்குமார் மணிப்பூர், அசானுதீன் அமன்லா பாட்னா, மனோஜ் மிஸ்ரா அலகாபாத். இதோடு வந்துட்டு இவங்க 5 பேரை நியமித்தாங்கன்னா 33 பேர். மொத்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இன்றைக்கு 34. முதல் G20 நிதிசார் கூட்டம் எங்கன்னா பெங்களூர் நடந்துச்சு. இந்த நிதி வழிமுறை தொடங்க 40 கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தீம் என்ன அப்படின்னா 1 Earth 1 Family 1 Future அப்படின்றது. மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட அடுத்த ஆண்டுக்கு February 23-25 நடத்தப்படும். 2009 பின்னர் பிறந்தவர்களுக்கு சிகரெட் விற்கவும் பிடிக்கவும் தடை விதித்துள்ள நாடு நியூசிலாந்து. இது எதனை விட்டி அப்படின்னா 2025 புகைப்போர் இல்லாத நாடாக இலக்கு வாங்க வச்சுருக்காங்க. தேசிய சித்த மருத்துவ மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து நடைபெறுகிறது. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸில் உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சராக இருக்கார். அவர் தமிழகத்தினுடைய 35வது அமைச்சர். இவனுடைய துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை. 10 அமைச்சர்களுக்கு இலாக்காக மாற்றப்பட்டுள்ளது. மணிராஜ் அப்படின்றவர் இவருக்கு வந்து குரூப் 1 ஆஃபீஸர் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 10வது இடம் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கூடுதலாக 64000 H2B விசா வந்து யூஎஸ்ஏ முடிவு.
யுவாங் பாங் பி, இந்திய பெருங்கடல் வெளியேறிய சீன உளவுக் கப்பல். ஓய்வுதாரர்களுக்கு வாழ்நாள் சான்றிதழ் முகடையால் வைத்து 2 லட்சம் பேருக்கு 3 லட்சம் பேருக்கு வந்து வழங்கப்படுகிறது. மக்களவையில் தாக்கல்பட்டு சர்க்கரை உற்பத்தி வந்து 48 லட்சம் டன் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கர்நாடகத்தில் உள்ள பெலகாவி மாவட்டத்தில் மராத்தி பேசும் மக்கள் வாழும் 814 கிராமம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. நாடாளுமன்ற தாக்கல் நினைவு தினமாக டிசம்பர் 13 அனுசரிக்கப்படுகிறது. அப்போ தான் அந்த தாக்குதல் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. கல்விக் கொள்கை வடிவமைக்க தா முருகேசன் வந்துட்டு குழு, அவர் தலைமையில் 13 பேர் குழு. மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை வந்து எதிர்த்து தமிழ்நாடு அரசு தனி கொள்கை வைக்க அருணாச்சல தவாங் பகுதியில் உள்ள பகுதியில் யாங்சி சீன தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கு 9 தேதி. இந்த 2 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ ஆழமாக டெப்த்தாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பிளானர் வந்திருக்கும். ஸோ அதை நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, கீப் கோயிங் படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒன் டே யூ வில் அச்சீவ். நீங்கள் லாங் டேர்மாக இதை வந்து படிக்கிறக்கு உங்கள் பிளாட்ஃபார்மை வந்துட்டு ரொம்ப ஆழமாக போட ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து எல்லா லெசன்ஸுமே படித்து டெப்த்தாக படித்து வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. எதையை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.